ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு மினி வ்ளாக் தான் சாட்டர்டேயில் வந்து சும்மா வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நேரம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபார்முக்கு போனோம் அது வந்து லவ்வைஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து போகலாம் என்ட்ரி வந்து ஆனால் வந்து ஸ்ட்ராபெரி நம்ம எவ்வளோ பிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் இருந்துச்சு நாங்கள் போனப்போ சீசன் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு தான் இருந்துச்சு முடிய போகிற நேரத்தில் அதாவது சீசன் முடிகிற நேரத்தில் போனோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே செடி பிக்கிங் நெக்ஸ்ட் வீக் தான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க இங்கே இந்த கோழி வாத்து இதெல்லாம் கூட இருந்துச்சு பசங்க அதை பார்த்து ரொம்பவே ஆர்வமாக அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க அது போக வந்து தக்காளி செடி அதுக்கப்புறம் மெலன் அதெல்லாம் வந்து செடியெலாம் வச்சுருந்தாங்க அங்கங்கே அதையும் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வேணும்னா வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செரி பிக்கிங்க்க்கு போனோம் ஏன்னா செரி தான் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஏதாவது செரிஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே வந்து செரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில மேலே மரத்துக்கு மேலே இருந்துச்சு கீழே வந்து இல்லாதனால பசங்களை வந்து ஏற வச்சு அந்த மாதிரி தான் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு செரிஸ்லாம் பட் ஸ்ட்ராபெரி தான் வந்து அன்றைக்கி சீசனுங்கிறதுனால எல்லாரும் ஸ்ட்ராபெரி பிக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து சில ஃபார்ம்ஸில் வந்து எப்படின்னா என்ட்ரி டிக்கெட் போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ட்ரி டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ட்ரி டிக்கெட் போட்டு அவ்வளோ அளவு கண்டிப்பாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இது வந்து ஃப்ரீ என்ட்ரி ஆனால் நம்ம வந்து எவ்வளோ பிக் பண்ணுறோமோ அதுக்கு பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதனால நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போனோம் இதெல்லாம் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து செடிக்கு பக்கத்துலேயே ரோல ரோவாக வந்து ப்ளூபெர்ரி வச்சுருந்தாங்க ப்ளூபெர்ரி இன்னும் குட்டி குட்டி பழம் தான் விட்டுருந்துச்சு அதில் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து பழுக்கலை நிறைய காய் வரலை அது வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டொமேட்டோ செடி வச்சுருந்தாங்க ஒரு ரோ ஃபுல்லாக இங்கே வந்து இந்த ஃபார்ம் வந்து பெரிய ஃபார்மாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஆப்பிள் அப்புறம் ஆப்பிள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மற்ற ஆப்பிள் ஃபார்ம் அளவுக்கு இல்லாமல் இந்த பக்கம் வந்து தான் ஸ்ட்ராபெரி செடி நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி செடி பார்க்குறேன் அதனால ரொம்பவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதை நம்மளே செடியிலேருந்து பறித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து சும்மா ஒரு ஆர்வத்துக்காக தான் போகிறது மற்றபடி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் நம்ம வெளியே வாங்குகிற ஸ்ட்ராபெரியை விட ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பார்க்க வந்து அந்த செடியிலேருந்து பறிக்கும் போது நல்லாயிருக்கும் பார்த்தீா அந்த ரெட் கலரில் அங்கங்கே தெரியுது எல்லாமே ஸ்ட்ராபெரி தான் பட் ஆனால் இப்போவே அது வந்து சீசன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதனால் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு செலக்ட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக ஓரளவுக்கு ஒரு டப்பா அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஒரு டப்பா அளவுக்கு செரியை பிக் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இதை நாங்கள் வெயிட்டு போட்டு கடைசியாக லெவன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் இதில் எங்களை விட பசங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி அப்புறம் அந்த செறி மரத்து மேலே ஏரியெல்லாம் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் நாங்கள் போனதே சும்மா வந்து ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்றமோ இல்லையோ பட் ஆனால் அங்கே போய் இதை பிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அங்கங்கே சுற்றி அதை பறிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்புறம் வெளியே வந்து அந்த கோழி வாத்து இதில் இது கூடலாம் வந்து விளையாடுறது அதுக்கு ஸ்ட்ராபெரியெல்லாம் இருந்தாங்க பறிச்சுட்டு வந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் வந்து அதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே வந்து அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ